நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் காலங்காலமாக விரோதிகளாக இருக்கக்கூடிய அனிமல்ஸை பற்றி தாங்க நாம் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஒரு அனிமல்ஸு சண்டை போடுறத நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துவீங்க. அப்போ தாங்க நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்பெர்ம் வெல்ஸ் அண்டு ஜெயண்ட் ஸ்குவிட்ஸ் ரெண்டு அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிறதுலே ரொம்ப உலகத்துலேயே ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தாங்க நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதுவும் ஸ்பெர்ம் வெல் வந்து பார்த்தீங்கன்னா 49-59 feet வரைக்கும் அது வந்து வளரக்கூடிய ஒரு அனிமலாக இருக்குது. அது வந்து தன்னோட இறையை பிடிக்கிறதுக்காக அது வந்து 3500 feet ஆழத்தில் போய் தாங்க அதோடய இறையை வந்து பிடிக்குமா. இங்கே தாங்க அதோடைய உணவான ஜெயண்ட் ஸ்குவிட்ஸ் வந்து இருக்குங்க. ஜெயண்ட் ஸ்குவிட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 59 feet வரைக்கும் அது வளரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால யாரும் இந்த வீடியோ வந்து யாருனாலையும் எடுக்க முடியாமல் இது வரைக்கும் இருக்குங்க. சரி, அப்போ எப்படி உனக்கு வந்து இது தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுவும் கரையோரமாக வந்துங்கன்னா ஸ்பெர்ம் வெல்ஸோடைய வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயண்ட் ஸ்குவிட்ஸோடைய உடல் உறுப்புகள்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெர்ம் வெல்லோட உடம்பு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவிட்ஸ் ஏற்படுத்தின தழும்புகள்லாம் அது உடம்பு சுற்றி வந்து பார்க்க முடிச்சிங்களாங்க. லயன்ஸ் அண்ட் ஹயானாஸ். நம்ம வந்து லயன் கிங் மூவியில் வந்து பார்த்துருப்போம், லயனுக்கும் ஹயானாவுக்கும் எப்பயுமே சண்டை வந்துட்டு இருக்கும். அது முஃபாசான்னு இருக்கக்கூடிய அந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பா வந்து துரத்திட்டு வருங்க. இதே மாதிரி தாங்க அந்த படம் வந்து போயிட்டு இருக்கும். ஆனால் ஹயானாஸ்க்கும் சிங்கத்துக்கும் எப்படி உண்மையாகவே சண்டை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உணவு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. உணவு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கும் ஹயனாக்கும் பயங்கரமாக சண்டை வரும் அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலையும் லயன் தான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல்ன்றதுனால ஹயனாவை வந்து அது மாதிரி ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஆனால் நிறைய ஹயனாஸ் வந்து சேர்ந்துச்சுன்னா சிங்கத்தை வந்து டிஃபீட் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹனி பீஸ் அண்டு ஏஷியன் ஹார்னட். ஏஷியன் ஹார்னட் அப்படின்றக்கூடிய இந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 inches அளவுக்கு வளரக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் அதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 15 miles per hour அளவுக்கு இது வந்து வேகமாக பறக்கும் அப்படின்றாங்க. இது வந்து என்ன பண்ணால் ஹனி பீஸ் இருக்குங்களா இதோடைய புழுக்களை தான் இது வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் ஹனிபீஸ்க்கும் ஏசியன் ஜெயண்ட் ஹார்னட்ஸ்க்கும் நிறையவே சண்டை வருது அப்படின்றாங்க. இது வந்து என்ன பண்ணால் ஏசியன் ஜெயண்ட் ஹார்னட் வந்து அந்த குழவை கூண்டு இருக்கும் இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து உள்ளே நுழைஞ்சி அந்த லார்வாவை எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா அந்த கூட்டியே அழிச்சிற அளவுக்கு இது வந்து பவர் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏசியன் ஜெயண்ட் ஹார்னட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 1 minute வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹனிபீஸை வந்து அழிக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் ஹனீஸும் ரொம்ப திறமைசாலி தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஜெயண்ட் ஹார்னட்ஸ் வந்து உள்ளே வந்துச்சுன்னா இந்த ஹனீஸ் எல்லாமே ஒரு அது மேலே வந்து சூழ்ந்துட்டு ஹீட்டு மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே குக் பண்ணுற அளவுக்கு செம ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து சாவடிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோப்ராஸ் அண்ட் மங்கூஸ். மங்கூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஆஃப்ரிக்காவில் தாங்க வந்து அதிகமாக வாழும் அப்படின்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 7 inches ஒரு 6 inches வரைக்கும் சைஸ் பெருசாக இருக்கக்கூடிய மங்கூஸ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. மங்கூஸ்க்கு வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எது கண்ணில் பட்டாலே அது வந்து சாப்பிடும் அப்படின்றாங்க. அதாவது பறவையோ இல்லை எலியோ இல்லை தவளையோ இன்செக்டோ இல்லை ஃப்ரூட்ஸ் அது கூட அது வந்து சாப்பிடும்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து மங்கூஸ் வாழுதோ அதே இடத்துல தாங்க கோப்ராவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மங்கூஸோடைய பயாலஜிக்கல் எனிமியே கோப்ரா தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இது வந்து கோப்ரா மேலே வந்து அவ்வளோ சண்டை போடுது, ஏன் இதுக்கு வந்து விஷம் என்ன தான் பண்ணாலையும் அது வந்து தாக்குறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கூஸோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அசிடைன் கோலைன் ரிசப்டர்ஸ் அப்படின்னு அதோட உடம்புல இருக்குங்க. அதாவது என்னன்னா கோப்ராவுடைய விஷத்தை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு வந்து சக்தி இருக்குது அப்படின்றாங்க. அதனால தாங்க என்ன அதனால தாங்க கீரி பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாம்பை வந்து ஈஸியாக வந்து சாவடிச்சிருது அப்படின்றாங்க. ஒயிட் ஷார்க் அண்ட் கில்லர் வேல்ஸ். ஒயிட் ஷார்க் தாங்க கடல்லே ஒரு பெரிய ஒரு ராஜா அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஆனால் அந்த பெரிய அந்த ஷார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லர் வேல்ஸ் தாங்க அது வந்து அதிகமாக பயப்படுமா. இல்லைன்னா கில்லர் வேல்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் இருக்குங்க, அதாவது ஆர்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 feet வரைக்கும் இது வந்து வளரும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒயிட் ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் ஹைட்டே 16 feet அப்படின்னு தாங்க இது வந்து சொல்கிறாங்க. ஆர்கா அப்படின்றக்கூடிய அந்த கில்லர் வேல்ஸ்க்கு வந்து அதிகமாக பிடிச்ச உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷார்க்குடைய அந்த லிவர் தாங்க அதுக்கு வந்து அதிகமாக பிடிக்குமா. அதனால தான் என்ன பண்ணுதுன்னா ஒயிட் ஷார்க் வந்து இது வந்து ஈஸியாக வேட்டையாடி அதை வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் வேல் வந்து ஒயிட் ஷார்க் வந்து செம தந்திரமாக அட்டாக் ஆகிறதெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு நீ வச்சுருக்காங்க.
எறும்பும் கரையானும். பொதுவாகவே கரையான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புத்தை வந்து பயங்கர ஒரு பெருசாக வந்து கட்டுங்க. அதுவும் மேக்ஸிமம் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா 17 அடி அளவுக்கு இது வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து கட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டெர்மிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு வீக்கான ஒரு இன்செட்டுங்க. இது வந்து எது வேணால் இது வந்து தாக்குச்சுன்னா இது வந்து ஈஸியாக இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுதுங்கன்னா எறும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக அதை வந்து படை எடுத்துகிட்டு வந்து இது வந்து ஈஸியாகவே இது வந்து டிஃபீட் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் எவ்வளோ பெரிய டெர்மிட்ஸு எவ்வளோ பெரிய கரையானவே இருந்தாலையும் அது வந்து ஈஸியாக எறும்புகள் வந்து வீழ்த்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெற்றி பெறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எறும்புகள் தாங்க இதை வந்து வெற்றி பெறுது அப்படின்னு வந்து இது வந்து சொல்கிறாங்க. போலார் பியர்ஸ் அண்ட் வால்ரஸ். போலார் பியர் தான் ஆர்டிக் பகுதியிலே அதாவது குளிர் பிரதேசத்திலே இருக்கிறதுல பெரிய ஒரு அனிமல்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 8 அடி அளவுக்கு இது வந்து பெருசாக வளரும் அப்படின்றாங்க. அதாவது இதுங்களுக்கு வந்து பிடிச்ச உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீல் தாங்க இதுக்கு வந்து அதிகமாக பிடிக்குமா. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப பசியாக இருக்கும் போது இது வந்து போய் வால்ரஸை வந்து இது வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்றாங்க. வால்ரஸும் சும்மா சாதாரணமாக நின்றுதுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டஸ்க் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டஸ்கை வச்சு அப்படியே வந்து போலார் பியரை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா போலார் பியரோட கதை வந்து அப்படின்றாங்க. ஆனால் இது வந்து என்ன பண்ணுதுன்னா போலார் பியர் வந்து தந்திரமாக அந்த வால்ரஸுடைய குட்டிகளை வந்து இது வந்து அசால்ட்டாக போய் எடுத்துன்னு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலையும் அது வந்து அம்மா கூட இருந்துச்சுன்னா போலார் பியரோட கதை வந்து கந்தல் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பைத்தான்ஸ் அண்ட் அலிகேட்டர். பைத்தான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தாங்க அமெரிக்காவுக்கு வந்து வந்துச்சு அப்படின்றாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் அலிகேட்டர்ஸ்க்கு வந்து பரம்பரை எதிரிய பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11.2 feet வரைக்கும் ஹைட்டாக வளரும் அப்படின்றாங்க. ஆனால் பைத்தான்ஸோட மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 16 ஒரு 23 அடி அளவுக்கு பெருசாக வளரும் அப்படின்றாங்க. பைத்தானோடைய அந்த மேக்ஸிமமாக தண்ணியில் எவ்வளோ நேரம் வந்து மூச்சு பிடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து அது வந்து மூச்சு பிடிச்சிட்ருக்கும். இதே மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக அலிகேட்டர்ஸ்க்கும் பைத்தான்ஸுக்கும் நிறைய வந்து சண்டை வருது அப்படின்றாங்க. கார்க்கடைல்ஸ் அண்ட் ஹிப்போஸ். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சப் சகாரா அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதிகமாக வளரக்கூடிய அனிமல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போஸும் கொர்க்கடைல்ஸும் தாங்க. அதுவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 4 tons வரைக்கும் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு அனிமலாக தாங்க இருந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் 16 மணி நேரம் வந்து தண்ணிக்குள்ளேயே வந்து செலவிடுது அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப் சகாராவில் இருக்கக்கூடிய அந்த குளங்கள்லேயோ இல்லை ஆறுகள்லேயோ இது வந்து அதிக நேரம் இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி டைமில் தான் என்ன ஆகுதுன்னா இது வந்து கொர்க்கடைல்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டு வர அந்த சுச்சுவேஷன் இருந்துங்க. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்போஸோட குட்டீஸ் வந்து எப்பயாச்சும் அந்த கொர்க்கடைல் இருக்கக்கூடிய பகுதி பக்கத்தில் வந்து போச்சுன்னா கண்டிப்பாக சண்டை வந்தே தான் ஆகணுன்றாங்க. ஆனால் ஹிப்போ தாங்க எல்லா டைமே வின் ஆகும் அப்படின்றாங்க. அதாவது ஹிப்போஸோடைய அம்மா இருந்துச்சுன்னா குட்டி வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 500 மக்கள் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து சராசரியாக சாவடிச்சிக்குது அப்படின்றாங்க. எலஃபண்ட் அண்டு ரைனோஸ். பொதுவாகவே ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட்டு தான் நிலத்தில் வாழறதுலேயே ரொம்பவும் ஒரு பெரிய ஒரு அனிமல்னு சொல்கிறாங்க. இதோடைய மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8.2 to 13 feet வரைக்கும் இது வந்து ஹைட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 13,000 pounds அளவுக்கு இது வந்து வெயிட்டாக இருக்குன்றாங்க. ஆனால் இதோட கம்பேர் பண்ணும்போது ரைனோஸ் வந்து ரொம்பவும் ஒரு சின்னசாக தாங்க இது வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4.5 ஒரு 6 அடி அளவுக்கு தான் இதோட சைஸே இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் எலஃபெண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுலே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான அறிவுங்க. ஆனால் அதோட வழியில் போகாத வரைக்கும் தாங்க சப்போஸ் நம்ம அதோட வழியில் வந்து நம்ம குறுக்கிட்டோம்னா நம்ம கதை வந்து கந்தல் தாங்க நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஆனால் எலஃபெண்ட் வந்து மரணமாக அது வந்து தாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்த்த இந்த வீடியோஸில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபைட்டை வந்து நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் கொடுத்துருங்க.